ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து சட்னி பண்ண போகிறேன். நான் பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரப் போகிறேன். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா வரமிளகாயில் தான் சட்னி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயில் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் பச்சை மிளகாயில் பண்ணால் வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு, அப்படி இல்லை. பச்சை மிளகாயை நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ வந்து நான் பச்சை மிளகாயை இது மாதிரி கத்தியில் ஒரு கீறல் கீறி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் பச்சை மிளகாயை முழுசாக எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால வந்து நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கிங்க, 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிங்க. இப்போ சீரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தான், நம்ம இந்த பச்சை மிளகாய்க்கும் இதுக்கும் சரியாக இருக்கும், அதனால் நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பெரிய மிளகாய் தான் எடுத்துருக்குவேன். சன்னமாக ஊசி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா இன்னும் காரம் கொடுக்கும். அப்போ அது போடும்போது நீங்கள் கொஞ்சம் காரத்தோட அளவு, பச்சை மிளகாயோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் புளி போடுறேன், இதுவும் நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வணங்கி வைப்பேன். இப்போ இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சட்னியை நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுட்டு வந்துடலாம். இந்த எண்ணெய் மீதி இருக்கிற எண்ணெய் இதுலேயே இருக்கட்டும், நம்ம இதே கடாயில் வச்சு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கடாயில் இன்னொரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது உளுந்து சேர்த்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெட் கலர் மிளகாய் சட்னி எப்படி சாப்பிட்றோமோ எண்ணெயெல்லாம் ஊற்றி அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய தொட்டு சாப்பிட வேண்டாம், சேராதவங்க அளவாக சாப்பிடணும். பாருங்க நல்லா செவந்தவங்க. நான் பொடியை கட் பண்ண வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துவேன். இது இடையில கடிபடும் போது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, அதனால சேர்த்து வைக்க. இது தேவையில்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு 2 நாள் இருந்தாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட இந்த சட்னி கெடாமல் இருக்கும். ஏன்னா புளியும் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதனால கெடாது. எண்ணெய் வந்து இப்படி மிதக்க இருக்கணும். அவ்வளோதான், நம்ம சுவையான சட்னி ரெடி ஆயாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப சூப்பராக காரமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.